Hello viewers, welcome back to my channel. நான் இன்னைக்கு உங்களுக்கு Hershey's chocolate sauce செஞ்சு காட்ட போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப chocolate sauce செய்யறதுக்கு first ஒரு நல்ல அகலமான bowl எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். நான் ஹெர்ஷேஸ் கோகோ பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளார். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து mix பண்ணிக்கணும். லம்ஸ் இல்லாத மாதிரி mix பண்ணிக்கணும். இப்போ நான் லம்ஸ் இல்லாம இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணிட்டேன். நான் இப்போ ஒரு ஸ்டீல் பவுல் எடுத்துக்கேன். நீங்க நான் ஸ்டிக் pan கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோகோ பவுடர் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். இடைவெளி விடாம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸா இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப சாஸ் லைட்டா வந்து திக்கன் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்பீடாக வந்து நம்ம லம்ஸ் இல்லாமல் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 100 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா கூலான பிறகு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். மில்க் ஷேக், டெசர்ட்ஸ், கேக்ஸ்க்கெலாம் வந்து டாப்பிங்காக யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ சூன் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.